பொங்கல் என்றாலே தமிழர்களுடைய திருநாளாக கொண்டாடப்படுகின்ற அந்த நிகழ்வை இதய தெய்வம் மாண்புமிகு அம்மாவர்கள் இருக்கின்ற போது பொங்கல் வைப்பதற்கு பொங்கல் பரிசாக அரிசி அதே போல் சர்க்கரை இதெல்லாம் கொடுத்துவிட்டு விவசாயிகளையும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கரும்பு செங்கரும்பு அரசலை கொடுத்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயியாக இருக்கின்ற காரணத்தினால் பொங்கல் பரிசோடு ஒரு சல்லையாக அதாவது முழு கரும்பை கொடுத்தார்கள். இப்பொழுது விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அவர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட இந்த பகுதியில் இருக்கின்ற அந்த செங்கரும்பு பயிரிட்ட விவசாயி எல்லாம் போராடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அதற்கு அமைச்சர் என்னென்ன பதில் சொன்னார் என்பதெல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஆக வருங்காலத்திலே விவசாயினுடைய ஆட்சி வர வேண்டும் என்று இந்த விவசாயிகள்லாம் இந்த தினம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த செங்கரும்பு பயிரிட்டவர்கள் முழுக்க முழுக்க பொங்கலை நம்பியே பயிரிட்டு இருக்கின்றார்கள். அரசு எடுக்கவில்லை என்றால் அந்த விவசாயிகள் மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாவார்கள். அரசு உடனடியாக செவிசாய்த்து அந்த கரும்பு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய அண்ணன் அம்மா அவர்கள் பொங்கல் பரிசாக முதல்ல 100 ரூபாய் கொடுத்தார்கள். அண்ணன் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தார்கள். கொரோனா காலம் என்று பார்க்காமல் கூட 2500 ரூபாய் கொடுத்தார்கள். நாங்கள் 2500 ரூபாய் கொடுக்கின்ற போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டு 2500 ரூபாய் கூட கொடுக்காமல் இப்பொழுது 1000 ரூபாய் கொடுக்கின்றார் என்றால் மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி மட்டும்தான் அவர்களுக்கு மக்களை சந்தித்து வாக்களை பெறுவது மட்டும்தான் வாக்களை நிறைவேற்றுவது அவங்களுடைய ஆட்சியில் எப்பொழுதுமே இருந்ததில்லை. நிர்வாக திறமையில் என்று அர்த்தம். இப்போ நாங்கள் எல்லாமே கொடுத்தோம்ல 2500 ரூபா பரிசு பொருள் எடுத்தாங்க பட்டியலிட்டார்கள். எத்தனை பரிசு பொருள் அரிசியிலேருந்து சர்க்கரையிலேருந்து முந்திரியிலேருந்து ஏலக்காயிலேருந்து அத்தனையும் கொடுத்ததெல்லாம் பட்டியலிட்டார்கள். நாங்கள் கொடுத்தோம்ல ஏதாவது 10 வருஷமாக பிரச்சனை வந்ததா? இவங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை, அதனால் அந்த வந்து குறையை அவங்க ஏற்றுக்க முடியாமல் எங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.